வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரே அன்புடன் வரவேற்கிறேன். கிராமத்து உரையாடல், வாங்க கிராமத்து வீட்டுக்குள்ள போகலாம். குப்பு குப்பு, அக்கா என்னக்கா? குப்பு, அந்த பாட்டில் இருக்க பாரு, ஆச்சியோட மருந்து பாட்டிலு. அதே மாதிரி மருந்து கடை அண்ணாச்சிக்கிட்ட போய் பாட்டில் காமிச்சு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வரியா? ஆச்சிக்கு வாங்கிட்டு வரேங்க்கா. இரு, நான் காசும் உனக்கு அந்த பாட்டிலும் மருந்து பாட்டிலும் எடுத்துகிட்டு வரேன். சரிக்கா. மருந்து தர அண்ணாச்சிக்கிட்டேன், நீங்கள் கொண்டு மாதிரி பாட்டில் கொடுத்து மாத்திரை மருந்து கேட்டேன்னா அவர் மருந்து கொடுத்தாரு. அப்புறம் வாங்கிட்டு வர வேண்டியதானே? அடுவா, அதில் ஃப்ரீன்னு போட்டிருந்தது. ஃப்ரீயா? ஆமாக்கா, நான் எட்டப்ப வரைக்கும் படிச்சிருக்கல, அதில் ஃப்ரீன்னு போட்டிருந்ததுக்கா. அதில் என்ன ஃப்ரீன்னு அண்ணாச்சிக்கிட்ட கேட்டேன். சுகர் ஃப்ரீன்னுனாரு. சுகர்னா? அப்பவே கேட்டக்கா, அண்ணாச்சி சொன்னார் ஜீனின்னாரு. அதான் சர்க்கரையாக்கா, சர்க்கரைக்கு நம்ம சுகர் ஜீனி தானே சொல்லுவோம். அதுக்கு என்ன? அப்போ ஜீனி தராமல் ஏமாற்றிட்டு மருந்து பாட்டில் மட்டும் கொடுக்குறாரு. அதாரே, என்ன கோபமாக வரசாக வரீங்க? நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன், குப்புவை மருந்து கடைக்கு அனுப்பாதீங்கன்னு. அண்ணாச்சி, ஏன் நான் எனக்கு ஒன்றும் தெரியாது பட்டிக்காடுன்னு நினச்சிங்களா? நான் எட்டப்பு வரைக்கும் படிச்சிருக்கோம்ல, எனக்கும் நாலேஜி இருக்கு. நாலேஜா? அறிவுக்கா, அறிவு இருக்குன்னு சொன்னேன். ஓ ஆச்சி, இந்த பையன் என்ன செஞ்சேன் தெரியுமா? டானிக்கில் ஃப்ரீ சுகர்னு போட்டிருக்காங்க. சுகர்னா என்னன்னு கேட்டான், ஜீனின்னு சொன்னேன். அப்போ எங்கள் ஜீனியை கூடுன்னு கேட்டு மம்பளுக்குறான். ஏ குப்பு, உனக்கு ஏன் இந்த வேலையெல்லாம்? அவர் எப்படி ஏமாத்துவாருன்னு நீ சொல்கிறேன். ஏங்கா, உனக்கு என்ன? எப்போ போகிற என்னை திட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் என்ன, ஏதாவது ஒரு வேலை சொன்னால் ஒழுங்காக செய்கிறியா நீ? உங்களுக்கு போராமை? ஆமாம், நானே போராமப்படுறேன். நானே எட்டப்போ படிச்சிருக்கேன், நீ ஏழப்பு தானே படிச்சிருக்கேன். அதனால நீ என்னை திட்டதும் செய்வேன், உனக்கு போராமை. ஹே, யாரா நான் ஏழப்பு படித்தது சொன்னது? ஆச்சு தான் சொன்னாங்க, எனக்கு எல்லாமே தெரியும். நீ என்னோட கம்மியாக தானே படிச்சிருக்கேன். அட, நம்ம குப்பு கூட எவ்வளோ புத்திசாலியாக இருக்கானா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.